இந்த தியானத்திற்கு வந்த பிறகு என்னால் தொடர்ந்து அதை செய்ய முடியாமல் பல சிக்கல்கள் இருந்தது. அது எதனால் என்று தெரியாமல் அதை நான் கைவிட்டு விட்டேன். அதன் பிறகு 2015 பல மருந்துகள் சாப்பிட்டு எனக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகி நான் வந்து ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து, அதாவது நான் இனி பிழைக்க மாட்டேன் என்ற ஒரு சூழ்நிலை வந்தது. அதன் பிறகு அங்கிருந்து சென்னையில் ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து அவர்கள் சில மொத்த கண்டிஷனும் வைத்தார்கள். இப்படி ஒரு கண்டிஷனுடன் உயிர் வாழ விரும்பாமல் அப்பொழுது நான் இரவெல்லாம் விழித்திருந்து, இறைவா நான் வாழ விரும்பவில்லை, என் குடும்பத்தாருக்கு நான் மிகவும் பாரமாக தொல்லை தருகிறேன், என்னை விரைவில் என்னை அழைத்துக்கொள், நான் எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று பல முறை பல இரவுகள் அழுதிருக்கிறேன். அப்பொழுது குருஜி பலமுறை சொல்லி உள்ள நோ டாக்டர் நோ மெடிசன், அனைத்து விதமான சித்தா அலோபதி இவையெல்லாம் சேர்ந்து என் உடலில் உள்ள ரத்தம் அனைத்தும் கெட்டு வீணாகி போய் என்னுடைய கிட்னியே செயலிழந்து போய்விட்டது. அந்த செகண்டே என்னுடைய கணவர் எழுந்ததும், நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் வீட்டுக்கு போகிறேன், காலையில் டாக்டர் உன்னுடைய உடல்நிலை இப்படி இருக்கிறது, எப்படி நீ போவாய், எப்படி நீ போக, இங்கே இருந்தால் நான் இறந்து விடுவேன், என்னை தயவுசெய்து என் இஷ்டத்துக்கு விட்டு விடுங்கள் என்று கெஞ்சி டாக்டர் வந்தவுடனே சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்து விட்டேன். வீட்டுக்கு வந்து ஒரு வாரத்திற்கு 16,000 ரூபாய்க்கு மருந்துகள் எனக்கு எழுதி கொடுத்தார்கள் ஹாஸ்பிட்டலில். நிறைய கண்டிஷன்ஸ்கள், ஒரு வாழைப்பழம் கூட நான் சாப்பிடக்கூடாது, தண்ணி கூட 300 ml தான் குடிக்கணும். இப்படி ஒரு கண்டிஷனில் வீட்டுக்கு வந்து என்னுடைய மிகவும் கஷ்டப்பட்டேன். அதன் பிறகு ஒரே கண்டிஷன், தியானம் மட்டும் செய்து கொண்டு உயிர் இருந்தால் வாழ்கிறேன், அப்படி இல்லை என்றால் மருந்து சாப்பிட்டு நான் உயிர் வாழ விரும்பவில்லை, அப்படி என்று மாஸ்டர்ஸ் நான் இனிமேல் மருந்துகளை தொடமாட்டேன், உயிர் வாழ்வதோ வாழாமதோ உங்களுடைய விருப்பம் என்று அனைத்து மருந்துகளையும் கைவிட்டு காலையில் 3 மணி நேரம் மாலையில் 3 மணி நேரம் தொடர்ந்து தியானம் செய்தேன். ஒரு பாத்ரூமுக்கு போவதற்கு கூட ஒருவருடைய துணை இல்லாமல் என்னால் நடக்க முடியாத ஆள், அப்படி கஷ்டப்பட்டு தனியாக நடக்கவே எனக்கு 25 நாள் ஆகியது. வித்தின் 3 மந்த்ஸ் நான் வண்டி எடுத்துக்கிட்டு நானே ஓட்டிக்கிட்டு கிளம்பி போயிட்டேன். நீங்கள் நம்புகிறீர்களோ நம்பாதோ அது உங்களுடைய சொந்த விருப்பம். என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அறிவு கண்ணை திறந்து இந்த தியானத்தின் மேல் எனக்கு இருந்த அபரிமிதமான நம்பிக்கை எனக்கு வேற இந்த உலகத்தில் என்னை காப்பாற்றியது தியானம், தியானம், தியானம் தான். அந்த அளவுக்கு என் வாழ்க்கையில் அது கிடைத்த பிறகு நான் அடைந்த இந்த உடல் நலம், மனவளம், இதை அனைவருக்கும் சொல்ல வேண்டும். இது நினைத்த உடனே பத்ரிஜி எங்கள் வீட்டுக்கே வந்து விட்டார். 2015 June 19 முதன் முதலாக எங்கள் வீட்டுக்கு வந்தார். அப்பொழுது எங்கள் வீட்டுக்கு ஒரு பிரமிடு கட்ட வேண்டும் என்றேன். அது இன்று அழகாக கட்டப்பட்டு எங்களுக்காக இல்லை, இந்த மக்கள் அனைவருக்கும், இங்கே உட்கார்ந்திருக்கிறவர்கள் அல்ல, பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களுக்கு அல்ல, உலகம் முழுவதும் யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்களுக்காக 24 மணி நேரம் யார் வேண்டாலும் வரலாம், முன்னனுமதி பெற்று உடல்நலம் சரியில்லாதவர்கள் வந்து அங்கே தங்கி கொள்ளலாம். அனைத்து வகையான நாங்கள் இல்லாத போது கூட பிரமிடு உங்களுக்காக காத்திருக்கிறது. இதை சொல்வதற்கு மிகவும் சந்தோஷப்படுகிறேன். என்னிடம் 1 கோடி ரூபாய் நீங்கள் கிடைத்திருந்தால் கூட நான் சந்தோஷப்பட்டு இருக்க மாட்டேன். இந்த பிரமிடு கட்டியதில் எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி உள்ளது. நீங்கள்லாம் மேடையில் ஏறி எனக்கு அது நல்லா போயிடுது, உடம்பு சரியாயிடுது, கிரிஜா மேடம் அனைவரும் சொல்கிறீங்க, எங்களுக்கு யார் கற்றுக் கொடுப்பாங்க, நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரணுமா அவ்வளோ தூரமா, தயவு செய்து நீங்கள் கூப்பிட்ட இடத்திற்கு வர்றதுக்கு நாங்கள் தயார். நான் மட்டும் இல்லை, நிறைய பிரமிடு மாஸ்டர்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ. என்ன நாலெட்ஜ் வேணும்னாலும், என்ன உங்களுக்கு வேணும்னாலும் கொடுக்கறதுக்கு நாங்கள், ஏன்னா அவ்வளோ குருஜிக்கு கடமைப்பட்டு இருக்கிறோம், மக்களுக்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த மொத்த உலகத்தையும் தியான உலகமாகவும் பிரமிடு உலகமாகவும் சைவ உலகமாகவும் மாற்றுறதுக்காகனா இவ்வளவு பிரயத்தனப்படுறோம். ஒரே ஒரு 40 நிமிஷம் தியானம் செய்து முதல் முதலாக நாயுடுப்பேட்டையில் ராகவேந்திரா சார் என்றவர், தன்னுடைய குணங்களே மாறி போய்விட்டது. எந்த நேரமும்
கோபமாக பேசக்கூடிய ஆள். அவங்க மனைவி கேட்குறாங்க, எங்கே இந்த சாமான் வாங்கி வந்தீங்களா? வாங்கி வரேன். என்ன இப்பா மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், ஆ மறந்துட்டம்மா வாங்கி வரேன். ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட்டே 40 நிமிஷத்துலேயே அவருடைய குணம் மாறிவிட்டது. 3 நாளில் 2 கண்ணும் தெரியாத ஒரு லேடி ரிட்டையர்டு, அவங்க ஆந்திராவில் அந்த ஊர் மறந்து போச்சு. 3 நாளில் எந்த மருந்து டாக்டர் இல்லாமல் மீண்டும் தன்னுடைய கண் பார்வை பெற்றுக்கொண்டாங்க. இதை மாதிரி 1000 சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது. நாங்கள் உங்களுக்காக அனைத்தையும் செய்ய காத்திருக்கிறோம். பிரமிடுன்றது மிகப்பெரிய எனர்ஜி ஃபீல்டு. அது எனர்ஜி என்னன்றத அமெரிக்காவிலேருந்து என்வைரன்மெண்டலுக்காக அவங்க ஒரு ராக்கெட் அனுப்பியிருக்காங்க. அது சுற்றிக்கிட்டே இருக்குது. அதாவது குளோபல் வார்மிங்னு எப்போ வந்து வெப்பம் அதிகமாகுது, என்ன ஆகுது நடக்குதுன்னு அந்த ராக்கெட் சுற்றி கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த எனர்ஜி வரக்கூடிய எனர்ஜியில் சில மாற்றங்கள் தெரியுது. அது ஏன் தெரியுது, எப்படி திடீர்னு இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, அது 2001 செப்டம்பர் 11 அன்று அதில் மாற்றம் வருது. அது என்ன மாற்றம்னா, அன்னைக்கு தான் அந்த ட்ரேட் சென்டர் வர்த்தக மையத்தை அந்த ஏர் ஃப்ளைட்டு போய் இடிச்சிடுது. இது தெரிந்த உலக மக்கள் அனைவரும் அமெரிக்கா இதையே உடச்சிட்டாங்களா அப்படியா அப்படின்னு ஒரு நிமிஷம் பயம், ஐயோ இப்படி நடந்து போச்சு இவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்களே அப்படின்ற ஒரு உணர்வில் அந்த பிரபஞ்ச சக்தியில் அந்த காந்த சக்தியில் மாற்றம் உண்டாகி போனதை அவங்க அதில் பார்க்குறாங்க. அப்போ உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு 5 நிமிடத்துக்குள்ளே ஏற்பட்ட அந்த உணர்வை பிரதிபலிக்குதுன்னா, ஒவ்வொரு மிருகத்தையும் வேட்டையாடுற மிருக மனிதர்கள் அவங்களுடைய உணர்வை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நம்மளை மாதிரி அழகான குடும்பம் விலங்குகளுக்கு இருக்குது, கோழிக்கு இருக்குது, ஆடுக்கு இருக்குது, மாடுக்கு இருக்குது, அனைத்து உயிர்களும் வாழ வந்திருக்கிற இந்த பூமியில் அதுங்களை பிடிச்சி வலிக்கு வலி உண்டாக பண்ணி அதுங்களுடைய ஃப்ளஷ்ஷை திருடி அது வாழும் சுதந்திரத்தை பறித்து நாம் சந்தோஷமாக நம்ம உடம்பை வளர்க்கும்போது அதனுடைய மன உணர்வுகளை ஏற்படக்கூடிய வலி கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் தாக்கும். அதுதான் சுனாமி, அதுதான் பூகம்பம், இதெல்லாம் கடல்லேருந்து வரக்கூடிய விலங்குகளை நீங்கள் அந்த மீன்களெல்லாம் சாப்பிட்றதுனால தான் சுனாமி. இதை எப்போ இந்த மனிதகுலம் புரிந்து கொள்ளுதோ அந்த உயிர்களும் நம்மை போன்ற உயிர்கள் தான், அவங்களுக்கும் நமக்கும் எந்த வேறுபாடும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அனைவரும் சைவமாக மாறணும். இந்த தியானத்தினால் வரக்கூடிய பலன்களை நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். 1, 2 அப்படின்னு இல்லை, சிம்பிளாக சொல்லணும்னா இந்த தியானத்துக்கு வந்த பிற்பாடு நம்ம விழுப்புரத்தில் ஒருத்தர், கவர்மெண்ட் வேலை எனக்கு கிடைக்கணும், நான் என்ன மேடம் செய்கிறது, சங்கல்பம் தியானம் பண்ணுங்க, அதை சொல்லி கொடுத்தோம். அவர் லாஸ்ட் வீக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சி போய் ஜாயின் பண்ணி இன்டர்வல் டைமில் எனக்கு உடனே ஃபோன் அடிக்கிறார், மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி நான் தியானம் செய்தேன், எனக்கு கவர்மெண்ட் டீச்சர் வேலை கிடச்சிடுது. இதே மாதிரி சுஜாதான்றவங்க திருச்சியிலேருந்து, மேடம் நான் வந்து திருச்சிக்கே போகணும், என் பொண்ணுக்கு அங்கே தான் சீட்டு கிடச்சிருக்கு, நான் என்ன பண்ணுறது, தியானம் செய்யுங்க, சங்கல்பம் தியானம் செய்து தொடர்ந்து 40 நாள் செய்யுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ அவங்க சமயபுரத்தில் காலேஜில் டீச்சராக இருக்காங்க. இதை மாதிரி எல்லா விதமான ஆன்மீக சம்பந்தமான நம்ம உடல் ரீதியான மன ரீதியான நமக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கக்கூடிய கற்பக விருட்சம் காமதேனு என்பது இந்த தியானம் மட்டும்தான். நீங்கள் எங்கே போனாலும், எந்த கோயிலுக்கு போங்க, எந்த கைலாஷ் யாத்திரை போங்க, நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் உடல் நலத்தை மீட்டெடுக்க முடியாது. எவ்வளவு கோடி கோடியாக பணம் இருந்தாலும் ஆரோக்கியமாக வாழ முடியாது. அதை மனசில் வைத்து கொண்டு அனைவரும் இந்த தியானத்தை நீங்கள் கூப்பிடுங்க, நாங்கள் வரோம். எங்களுடைய மெடிடேஷன் ஆஞ்சநேயா பிரமிடு சென்டர் நாங்கள் என்னென்ன செய்கிறோன்றத வெளியில் பேனர் வச்சுருக்கோம், நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. நாங்கள்லாம் வந்து உங்களுக்கு என்ன வேணாலும் சொல்லி கொடுக்க தயாராக இருக்கிறோம். இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த குருஜி அவர்களுக்கு மற்றுமுள்ள உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் எனும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் எனும் பட்டனை அழுத்தவும்.